கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்ற தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யாக்கோபு நிருபம் 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சகோதரனாய் யாக்கோபு பொதுவான நிருபத்தை எழுதும் போது எல்லாவற்றிற்கும் சரியான உதாரணங்களை எடுத்துரைத்து சத்தியத்தை மிக தெளிவாய் திருஷ்டாந்தப்படுத்துகிறான். இங்கே விசுவாசம் என்று வரும்பொழுது ஆபிரகாமை குறித்து பேசுகிறார், பொறுமை என்று வரும்பொழுது யோபை குறித்து பேசுகிறார். ஆனால் ஜெபம் என்று வந்தபோது அவர் பழையற்பாட்டிலே தேடி பார்த்து கண்டுபிடித்த நபர் எலியா. எலியா என்னும் தீர்க்க தரிசியை எடுத்து ஜெபத்தை குறித்து உரைக்கும் இந்த காரியத்திலே, ஜெபத்தை குறித்த இந்த உரையாடலிலே திருஷ்டாந்தப்படுத்துவதை பார்க்கிறோம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபமணினான் என்று 17 சொல்லுகிறது. யாக்கூபு 5:17 வாசிக்கும் பொழுது அவன் கருத்தாய் ஜெபமணினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனங்களாயிருந்தாலும் இந்த வசனங்களுக்குள்ளே பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. காரணம், யாக்கோபு 5:17 என்பது எலியா வானங்களை அடைப்பதற்காக ஏறெடுத்த கருத்தான ஜெபம். ஆனால் யாக்கோபு 5:18 என்பது அவன் மறுபடியும் ஜெபமணினான் என்று எழுதியிருக்கிறதே, அந்த ஜெபம் வானத்தை திறப்பதற்காக செய்யப்பட்ட ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு யாக்கோபு 5:18 வாக்குத்தத்தமாய் அருளி இருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்காக இன்றைக்கு வானங்களை திறக்கும்படி விரும்புகிறார். தேவன் நமக்காக பூமி மறுமொழி கொடுக்க விரும்புகிறார். ஒரு வறட்சியை தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தும்படிக்கு விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் 3.5 வருடங்கள் வறண்டு போய் காணப்பட்ட அந்த பூமியை திருமமாய் செழிப்பாக்கும்படிக்கு ஆண்டவர் வானங்களை திறந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் எவைகளெல்லாம் வறண்டு கிடக்கிறதோ அவைகளையெல்லாம் வயல்வெளியாய் மாற்றும்படிக்கு, செழிப்புள்ள பூமியாய் மாற்றும்படிக்கு உங்களுக்காக வானங்களை திறக்கும் ஒரு நாளாய் இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஜெப ஆவி தேவன் தம்முடைய ஜனத்திற்குள் ஊற்றும்படி விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க முடியாதபடிக்கு போராட்டங்களும் தடைகளும் இருப்பதை நான் உணர்கிறேன். எனவே நிச்சயமாக முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத்தக்கதாக ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் ஒரு ஜெப அக்கினியை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே கர்த்தர் உங்கள் இருதயத்திற்குள்ளே அருளும்படிக்கு விரும்புகிறார். நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ண தொடங்குவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எருசலேமிலே நீங்கள் தரித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறு மட்டும் காத்திருங்கள் என்று சொன்னார். 10 நாட்கள் காத்திருந்தார்கள், பரலோகம் திறக்கப்பட்டது. பெந்தெகோஸ்து எனும் நாளிலே தேவ அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தேவன் தந்தொழின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை தொடர்ந்துள்ள அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஜெப நேரமாகிய 9 மணி வேளையிலே அவர்கள் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்கு புறப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. மேல் வீட்டிலே அவர்கள் நனையத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் அவர்களை நிரப்பியிருக்கிற போதிலும், அவர்கள் ஜெபித்திருக்கிற போதிலும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த போதிலும், அவர்கள் ஜெப வேளையை தேடி தேவ சமூகத்தை தேடி செல்வதை வேதம் நமக்கு பதிவிட்டு காண்பிக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் மறுபடியும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் அந்த ஆவியினால் உங்களை நிரப்பப் போகிறார். நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் மன்றாடி அத நிமித்தமாய் தேவன் வானங்களை திறந்து வறட்சிகளை நீக்கும் ஆசீர்வாதங்களை அருளி அதனால் பூமி மறுமொழி கொடுத்து இப்படிப்பட்ட மகிமையான நாட்களுக்குள்ளாக, மகிமையான காலத்திற்குள்ளாக தேவன் உங்களையும் உங்கள் சபைகளையும் கொண்டு செல்வதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை இதை ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இந்த நாட்கள் தேவன் ஜனத்தை
ஜெபிப்பதற்காய் எழுப்பும் நாட்களாய் இருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஜெப அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் அது உங்களுடைய சபையை ஒரு பெரிய ஆசீர்வாத பாதையில் கொண்டு செல்லும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானம் திறக்கப்படுவதற்கு முன்பதாக எலியா செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 வரிசைப்படுத்துகிறது. அதன் முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு சவாலை சந்திக்க புறப்பட்டான் என்பதை விட, அதாவது ஒரு எதிர்க்கிற ஒரு மனிதன், பகைக்கிற ஒரு மனிதன், அந்த தேசத்தின் தலைவனாயிருக்கிற அந்த ஆகாப் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறவன், எலியாவை சங்கரிக்க நினைத்த அவனை சந்திக்க புறப்படுகிறான் என்பதை நான் ஒரு சவாலாய் பார்க்கவில்லை, சாட்சியாய் பார்க்கிறேன். தேவன் ஒரு சாட்சி ஏற்படுத்த விரும்புகிறார். நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பித்து அவனுக்கு தெரியப்படுத்து, பஞ்சம் உன்னை பட்சித்து போடவில்லை, தேவன் உன்னை பாதுகாத்திருக்கிறார், உன்னை போஷித்திருக்கிறார், உன்னை கொழுத்த கன்றை போல வைத்திருக்கிறார், சாட்சியை ஏற்படுத்து, நீ போய் உன்னை காண்பி என்று சொல்கிறார். இரண்டாவதாக செயல்படுத்த விரும்பினான். அந்த சிகரத்திற்கு ஏறும் அனுபவம் என்பது வேறொன்றும் அல்ல, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துவது. காரணம், ஒரு தேசமே எலியா 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 என்று இப்பொழுது துதிமாடி கொண்டிருக்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் எபிரேய மொழியிலே எலியா என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க நேரத்தில் இவன் சிகரத்துக்கு ஏறி அங்கே தன்னை தாழ்த்துகிறான். தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று அவன் தன்னை தாழ்த்த தொடங்கின போது வானம் மழையை பொழிய ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு விட்னஸிங், அதை தொடர்ந்து ஒரு வர்ஷிப்பிங், அதற்கு பிறகு விஸ்பரிங் இன் ஹியூமிலிட்டி, தாழ்மையில் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து மன்றாடினது, இதுதான் வானத்தை திறந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக மறுபடியும் தேவன் வானத்தை திறக்கப் போகிறார். வறட்சியை நீக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.